நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரு நிகழ்ச்சி பண்றேன், அது இது தானே? அது நீ பண்ற நிகழ்ச்சி. நான் பண்ற நிகழ்ச்சியோட பேர் என்ன தெரியுமா உனக்கு? என்ன உங்க நிகழ்ச்சி? என்ன நிகழ்ச்சி அது? அறிவு கட்ட ஜென்மம். ஏன் பாடி திட்டுற? உன்னை திட்டல, நான் பண்ற நிகழ்ச்சியோட பேர். அதாவது போன ஜென்மத்துல நாம என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரியாம சில ஜென்மம் அங்க சுத்திட்டு இருக்கோம். அதாவது நம்ம அறிவு கெட்டு போய் சுத்திட்டு இருக்கோம். அந்த அறிவை வந்து நம்ம சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அவங்க என்னவா இருந்தாங்கன்னு அப்படி நாங்க புரிய வைப்போம். போன ஜென்மத்துல என்னவா இருந்தாங்கன்றத அவங்கள சிந்திக்க வச்சு அவங்க அறிவை கிளியர் பண்ணி புரிய வைப்பேன். புரிய வைக்கிறீங்க நீங்க? உங்ககிட்ட யாரும் வந்திருக்க மாட்டாங்களே. இப்ப ஒருத்தர் வந்து சிக்கிருக்காரு என்கிட்ட. இப்ப சிக்கிருக்காரு? அவர் ஒரு பெரிய பிரபலம். எங்க இருக்காரு? இந்த ஷோக்கு வெல்கம் டு ஷோ த ரோபோ சங்கர். வாங்க ரோபோ சங்கர், வாங்க. வந்துட்டேன்ல அப்புறம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறீங்க? இல்லை அதாவது ஏதோ ஒரு முன்னாடி உள்ள ஜென்மத்தில் போன ஜென்மத்தில் ஏதோ சொல்லுவேன்னு சொன்னாங்க, அதான் சரி வந்தேன். என்னத்தை சொல்ல கிளிக்க போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் வரேன். இல்லை இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்கீங்களா? பார்த்தா எப்படி வருவேன்? நாமலாம் மனுஷ ஜென்மம். மனுஷனுக்கு வந்து எத்தனை ஜென்மங்கள்? மனுஷனுக்கு வந்து மொத்தம் 7 ஜென்மம். நீ என்ன ஜென்மம்? இல்லை நீ அதில் என்ன ஜென்மம்? அதாவது இப்போ என்னை வந்து வந்து திருந்தாந்த ஜென்மம், இளவெடுத்த ஜென்மம், வீணா போன ஜென்மம், கேடுகட்ட ஜென்மம், இப்படி எனக்கு பல ஜென்மம் பேர் இருக்கு. உண்மை. ஆனால் போன ஜென்மத்தில் இதில் நான் எந்த ஜென்மம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. வெரி குட், வெரி குட், வெரி குட். என்ன ஜென்மமாக இருந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்போ நம்ம பின்னாடி போவோமா? இல்லை எல்லாரையும் வச்சுக்கிட்டு எப்படி? முன் ஜென்மம் அது முன்னாடி என்ன என்னவா இருந்தேன்னு அப்படி பின்னோக்கி போகிறோம். எதில் போகிறோம்? அப்படியே காலையில் 9 மணிக்கு மீனா பக்கம் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். நம்ம ஃப்ளைட்டில் போகிறோம். சரி பிஞ்சு உங்களுக்கு என்ன சொல்ற மாதிரி உனக்கு, அதாவது உனக்கு வந்து இப்போ நான் மிளகு ரசம் பண்ணுவேன். மிளகு ரசம்? இது மிளகு ரசம் இல்லை, அது மிளகு மெசரசம். இதுக்கு நானே பரவாயில்ல. மெஸ்மரைசம். மெஸ்மரைசம் மெஸ்ல வச்சாலும் ரச ரசம் தான். ஆமாம். அந்த மிளகு ரசம் மூலயமா வந்து உங்களை வந்து நான் அப்படி பின்னோக்கி போன ஜென்மம் அப்படி பின்னோக்கி நம்ம போகிறோம். ஓகே புரியுதா? வாங்க இப்படி பாடுங்க. ஐயோ என்ன எல்லாரும் முன்னாடியும் என்ன எல்லாரும் முன்னாடி என்ன முன்னாடி நீ உனி ஒன்று இங்கே படியா ஆளும் முகரையும் பாரு. இதே நினைப்பாக சுத்துருது உங்களை மாதிரி ஆளால் தான் இப்படி நரிச்சு போன விற்க வச்சுட்டு வந்திருக்கேன். இல்லைனாலும் சங்கர், ரோபோ சங்கர் சொல்லுங்க. உங்க பேர் என்ன முதல்ல சொல்லுங்க. இல்லை என்ன தயங்காதீங்க ரோபோ சங்கர், உங்க பேரை சொல்லுங்க. இல்லை என்ன கேட்குறீங்க? ரோபோ சங்கர் உங்க பேரை சொல்லுங்க. தயிர் வடை தேசியம் எங்கிட்டே வா. உங்க பேரு ரோபோ சங்கர் தானே? தெரியுது முந்தேவி. அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு என்ன பேருன்னு கேக்குறேன். ஒரு இல்லை உங்களுக்கு இப்ப என் முகத்தை உத்து பாத்துட்டே இருக்க அருமோ. இதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்தேன். அதெல்லாம் ஒரு பாட்டில் விஷத்தை குடிச்சு விட்டு போயிருவேனையா? வேற சாய்ஸே இல்லை உங்களுக்கு. பார்த்துதான் இப்ப என் முகத்தை பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல? இப்ப எதற்கு இருக்காங்க அவங்க மூஞ்சி? யார் மூஞ்சி பார்க்க பிடிக்குதா? அதுக்கு ஓமோமே தேவையில்ல. இப்ப வந்து நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி இங்க முனியாண்டி விளாஸ்ல எவ்வளவு ஆத்தீங்களா? இந்த பெண்ண பண்ணுறீங்க கரெக்டா சொல்றானே. சரி நல்லா பாரு. அதெல்லாம் நீ வெளியே போறியா? நீ வெளியே போலாம். வெளியே போறியா சொல்ல கழுத்து பிச்சு தரத்துல போய் கேட்டுக்கு வெளியே நிறுத்திருவோம். சரி வெளியே போலாம், வெளியே போலாம். பாருங்க அப்படியே நல்லா கையை பார்த்துட்டு இருங்க. ஏதாச்சும் தெரியுதா? இல்ல தெரியலையே. நல்லா பாருங்க. ஏதாச்சும் தெரியுதா? எல்லாமே தெரியுதே. சரியா? இப்ப வந்து 3 வயசு உங்களுக்கு ஆகுது. ஆகுது என்ன ஆகுது? 3 வயசு ஆகுது. 3 வயசு. அந்த 3 வயசுல இப்ப வந்து சங்கர் நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்க. அப்புறம் 3 வயசுல வந்து ஸ்கூல் படிக்கிறீங்க. அப்புறம் 3 வயசுல ஐடி கம்பெனிக்கு இன்டர்வியூக்கா போவாங்க. கூட கூட பேசாதீங்க, கூட கூட பேசாதீங்க. புரியுதா? அறிவு கட்ட ஜென்மமே
கூட கூட பேசாதீங்க, மூணு வயசு ஸ்கூல் போறீங்க. இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸ்கூல்ல மூணு வயசுல எல்லாரும் முன்னாடியும் உச்சா போனேன். ஏய் சங்கர், அந்த மாதிரி போக கூடாது, புரியுதா? வந்தா டீச்சர் கிட்ட பர்மிஷன் கேட்டுப்போம். மூணு வயசுல உச்சா என்ன ஈரமா இருக்கு? வந்துச்சு போனேன். ஏன் போனேன்? வந்துச்சு போனேன். அதுக்கு இங்கேயா போவ? இங்கேயா போவ? கேடு கட்ட ஜென்மமே. இது மிளகு ரசம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்குறேன் நானு. கொஞ்சம் கடுகு தூக்கி போடுங்க. சங்கர் தூங்குறீங்களா? தூங்குறேன், தூங்குறேன். உண்மையாலுமே தூங்கிட்டீங்களா? தூங்க நல்லா தூங்கிட்டீங்களா? ஏய் பாக்கெட்ல துணி இல்ல. சங்கர் தூங்காதீங்க, தூங்க கூடாது, தூங்க கூடாது. இப்போ வந்து உங்களுக்கு வயசு வந்து 5 வயசு ஆகுது. 5 வயசு? ஆமா. இப்போ வந்து நீங்க வந்து அப்படி மெய் மறந்து இருக்கீங்களே. ஆமா. இப்போ ஒரு உண்மையை சொல்ல போறோம் உங்களுக்கு. என்ன என்ன சொல்லுங்க? இப்போ வந்து ஒரு 40 வருஷம் பின்னாடி போறோம். ஏய் ஓ அதிகமா போயிருச்சோ. 30 வருஷம் பின்னாடி போறோம். நானே எவ்வளவு கஷ்டப்பட்டு லைஃப்ல முன்னுக்கு வந்திருக்கேன். சனியம் பிடிச்ச மூதேவி இப்ப போய் என்னை பின்னுக்கு பொங்குதுவாரு. இல்ல சங்கர், அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்ப வந்து நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்ப வாணா, இப்ப மாடுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது, அதனால சரியா? சங்கர் இப்ப வந்து 5 வயசு. சங்கர் உங்களுக்கு 5 வயசுல வந்து நீங்க டவுசர் தான் போடுறீங்க. சொல்லு, வாய்க்கு வந்தது போல சொல்லு. அடுத்து குழந்தையா இருக்கும் போது சட்டி கூட போடாம முண்டக்கட்டையா இருந்த சொல்லி விடுவேன். உங்களுக்கு இப்பதான் மிளகு ரசம் ஒர்க் அவுட் ஆகுது. இப்ப வந்து இன்னொரு கருப்பிலே வந்து அப்படியே உன்ன போட போறாங்க, இன்னும் நல்லா ஒர்க் அவுட் ஆக பாருங்க. சங்கர் நான் குழந்தையா இருக்கும் போது, சங்கர் கேக்குறீங்களா இல்லையா? கேக்குறேன், கேக்குறேன். நான் பிறக்கும் போது குழந்தையா பிறந்தேன். நீங்க எப்படி பிறந்தீங்க? குழந்தையா இருக்கும் போதே பிறந்துட்டேன். பிறக்கிறதுக்கு முன்னாடி சங்கர், பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ரைட் சைடுல கொஞ்சம், பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க சொல்லு பாப்போம். எங்க எங்க இருந்தேன் தெரியலையே. தெரியல? தெரியல. அப்படியாங்க. இப்படிதான் போன ஜென்மத்துல வந்து நாம என்னவா இருந்தோம் அப்படின்னு தெரியாம சில ஜென்மங்கள் வந்து சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி ஆட்களை நாங்க தேடி கண்டுபிடிச்சு எங்க நிகழ்ச்சியில வந்து அவங்களுக்கு நாங்க புரிய வச்சிருக்கோம், சரியா? அந்த மாதிரி தான் இப்ப உங்க முன்னாடி நான் வந்து இவருக்கு அதை புரிய வச்சுட்டு இருக்கேன். அதனால எல்லாம் கவனிக்கணும். உங்களுக்கும் விருப்பம் தான், நீங்க வந்து சேரலாங்க. பூதேவி பாடு 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 போனேன் பாக்க பாடு. இப்ப சொல்லுங்க பாப்பா, எங்க போன கரெக்டா? எங்க விட்டோம்? எங்க எங்க இருந்தேன் நான் குழந்தையில? அம்மாவோட வயித்துல இருந்தேன். அப்புறம் வாயில இருப்பேன். கூட 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 பேசாத, கூட கூட பேச. இன்னும் ஒரு அடி விழுகட்டும். சரி சங்கர், சங்கர் சங்கர் தட்டி கொடுக்குறேன். சொல்லுங்க. கோழி மிதிச்சு குஞ்சு சாகாது. அப்புறம் ஏன் யானை யானை ஏன் ஃபீல் பண்ணுது? ஓகே. இப்போ வந்து சங்கர், அம்மா வயிற்றுல ஒரே கும்மு இருட்டா இருக்கும். அப்புறம் சீரியல் செட்டு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. சங்கர் இப்ப வந்து இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்க போறேன். நீங்க எப்ப பிறந்தீங்க? நான் வந்து வெனஸ்டே. தமிழ்ல சொல்லுங்க. வெள்ளிக்கிழமை. வெரி குட், வெரி குட், கரெக்டா சொல்றேன் சங்கர். நீங்க நீங்க எப்ப பிறந்தீங்க பியூட்டி? நான் சண்டே. தமிழ்ல ஞாயிற்றுக்கிழமை. அன்னைக்கு தான் லீவ் ஆச்சு சங்கர். ஓ அன்னைக்கு உங்களுக்கு ஒர்க்கிங் டேவா சங்கர்? ஓகே. இன்னொரு விஷயம் சொல்றேன், நீங்க வந்து சொல்லுங்க என்னவா இப்ப இருக்கீங்க? இப்ப வந்து என்ன பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்றீங்க? நான் வந்து என்ன தொழில்? எல்லா கல்யாண ஸ்டேஜ்லயும் பண்ணிருக்கேன். அப்படியே கல்யாண ப்ரோகிராம் நிறைய போய் பண்ணிருப்பீங்க? ஆமா, எல்லா மாப்பிள்ள பொண்ணு முன்னாடி நான் ப்ரோகிராம் பண்ணிருக்கேன். வெரி குட். ஆனால் உங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு உன்னால பண்ண முடிஞ்சதா? இல்ல. ஏன்? எனக்கு அப்புறம் அவங்க ப்ரோகிராம் போயிட்டாங்க. எங்க? அவரும் பர்ஃபார்மர் தான். சங்கர், சங்கர் இன்னொரு கேள்வி கேட்கப்போ. கேளுங்க. நீங்கள் என்னென்ன ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க? நான் கல்யாண ஸ்டேஜில், காது குத்து ஸ்டேஜில், அம்மன் கோயில் கோள் ஊத்துற ஸ்டேஜில், இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜ்லையும் பண்ணியிருக்கேன் பியூட்டி. ஆனால் கோமா ஸ்டேஜில் உங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடியுமா? இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கனே சங்கர். ஆமாம், இப்போ அதானே நடந்துக்கிட்டு இருக்கு சங்கர். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நீங்கள் ரொம்ப நல்லா தெளிவாக பேசுகிறீங்க. ஒரு நிமிஷம் நான்
நான் எங்க இருக்கேன்? ஆ வெரி குட். அப்படிதான் எந்திரிச்சோன்னு அதான் கேட்குறேன். இல்லை நான் எங்க இருக்கேன் பியூட்டி? இப்போ வந்து நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. காரிக்கடை ஆனது அறிவுக்கட்ட ஜென்ம நிகழ்ச்சியில் இருக்கீங்க. ஓ, என்னுடைய ஜென்மம்லாம் தெரிஞ்சு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்போ வேற ஆணி வேற பிடுங்கி சொல்லிட்டீங்களா? எல்லாத்தையும் பிடுங்கி சொல்லிட்டேன். ஏன்னா வீட்டில் போனவுடனே கேட்பாங்க, நீங்கள் என்ன ப்ரோக்ராமில் பிடுங்க நீ, அதனால தான். கரெக்ட் கரெக்ட், அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் இவ்வளவு பண்ணியும் சில ஜென்மங்கள் சிரிக்காமல் இருக்கப்பாரு. அந்த ஜென்மத்தை நம்ம பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரபோ சங்கரன் வடிவேல் பாலாஜி.